அடி வணக்கம் சொந்தங்களே, இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் மூலம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு மொறு மொறுன்னு டீ கடை உருளைக்கிழங்கு சோமா செய்ய போறோங்க. அது எப்படி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல்ல கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நாங்கள் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோ கூட போலாம். சமோசா மாவுக்கு தேவையான பொருட்கள்: 50 கிராம் எண்ணெய், உப்புத்தூள், 1/2 கிலோ மைதா மாவு, தண்ணி. இப்போ மைதா மாவை போட்டுக்கலாம். எவ்வளோ மைதா எடுத்துருக்கீங்க? 1/2 கிலோ. 1/2 கிலோ நயமான மைதா மாவு. உப்பு போட்டாச்சு. ஸ்டிகைக்கு ரொம்ப கம்மி தான் உப்பு, போட்டுக்கிட்டாச்சு. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். முதல்ல உப்பு போட்டோன்னா தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா எல்லாத்தையும் மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கணும். கோதுமை மாவுலேயும் செய்யலாங்க, மைதா மாவுலேயும் செய்யலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம், 50 எண்ணெய் ஊற்றிடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லா மாவுலையும் எண்ணெய் கலந்தாச்சு, லேசாக தண்ணி ஊற்றிக்கணும். இப்போதான் மாவுளம் கிடையுமா, தண்ணி கொஞ்சம் பயமா இருக்கு. இஷ்ட ஆயிடுச்சுன்னா சமோசா கதை, சமோசா கதை உண்டாகாது. எண்ணெய் பிடிச்சிடும், அது கொலஸ்ட்ரால் வந்து சாக வேண்டியதுதான். திட்டிகிட்டே சாப்பிடுவாங்க. வீட்டில் சமோசா செஞ்சு கொடுத்தவங்க சாப்பிட்டாங்கன்றவங்க மனசுக்குள்ளேயே திட்டிகிட்டே சாப்பிடுவாங்க. ஐயோ வேறு செஞ்சு சாக வேண்டியதான்னு நினைப்பாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி துடிச்சுக்கலாம். எதுக்கு இது சொல்கிறேன்னா, தண்ணி அதிகமாகிடக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். தண்ணி நம்ம கம்மியாக தெளித்து தெளித்து பண்ணணும். பயம், நான் ஊற்றவா தண்ணி பயங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். இந்த பாருங்க, அதிக தண்ணி இழுக்காது, ரொம்ப டைட்டாக. சப்பாத்தி மாவு அளவு தான்ப்பா பண்ணணும், ஆனால் ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப லூஸாகவும் இருந்தாலும் எண்ணெயை பிடிச்சி ரொம்ப டைட்டாக இருந்தாலும் கடுகடுன்னு இருக்கும். நார்மலாக சாஃப்டாக பண்ணணும். இதுலேயே அப்படியே பிணைய பிணைய ஈரத்தன்மை நம்மளுக்கு தெரியும், அதை வச்சு பிணைஞ்சிக்கலாம். நல்லா புஷ் பண்ண புஷ் பண்ண இருந்தால் ஒன்றும் சேர்ந்து பாருங்க. மாவு 1/2 கிலோ மைதா மாவு போட்டால் இவ்வளோ தான் ஆகும்போல, 12 சமோசா தான் ஆகும் போல. போதுங்க உங்களுக்கு தேவையான அளவு. ஃபஸ்ட் டைம் நான் சமோசா போட போகிறேன். போனவா இந்த திங்கக்கிழமை மீன் பொறிச்சோம், இன்னைக்கு சமோசா. ஏங்க இன்னும் கொஞ்சம் 10 நாளில் தீபாவளி வருதுங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டமாக செஞ்சு சாப்பிட்டு பட்டையை கலப்ப வேண்டியதான். உங்களுக்கு நான் என்னென்ன செய்கிறேன்னு வீடியோ போடுறேன், பார்த்துக்கோங்க. நான் அப்படியே நான் என்னென்ன செய்கிறேனோ அது மாதிரி நீங்களும் பார்த்து செஞ்சுக்கலாம். இந்த பாருங்கள், முக்கால்வாசி ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்க, நான் பிணைஞ்ச பிணைஞ்சில் ஆட்டோமேட்டிக்காக எங்கோ கிணத்துலேருந்து தண்ணி வந்த மாதிரி மாவுலேருந்து தண்ணி வந்து மாவு ரெடி ஆகிட்டது. இப்போ சமோசா போட மாவு பக்குவாயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சோம்னா சாஃப்ட் ஆயிருங்க. கால் மணி நேரம் வைக்கலாம்ப்பா, அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு மசால் செய்யும். உருளைக்கிழங்கு மசால் பண்ணணுங்க, ஏன்னா உள்ள ஸ்டஃப்பிங் வைக்கணும்ல. இந்த மாவு வச்சு என்ன சமோசாவை பண்ண முடியும்? பூரி சுடலாம் என்ன. முன்னாடி நம்ம பூரி பூரியும் பூரி மசால் சன்னா மசாலாவும் செய்யணும். கொஞ்சம் மேலே எண்ணெயை ஊற்றி ஊற வச்சுக்குவோம். முடிஞ்சு போச்சு. ஏங்க பண்ணதா ஆச்சுங்க, இங்கே பாருங்க. ஏன்னா நீங்கள் உப்பு கொஞ்சமாக போடுங்க. நம்ம உருளைக்கிழங்கு மசாலா இதுலலாம் சேர்ப்போம், இல்லாட்டி சாப்பிட முடியாமல் ஆயிரும், உப்பு கறிக்கும். இப்போ நம்ம இல்லை கொஞ்சம் எண்ணெயை தடவி ஒரு 1/2 ஹவர் இல்லாட்டி 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்குவோம். அதுக்குள்ளேயே உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணுவோம். வாங்க பார்க்கலாம். என்னங்க கையில் ஊற்று? பரவாயில்ல, ஃபஸ்ட் டைமே ஓரளவு கரெக்டாக பண்ணிஞ்சிட்டிங்க. லைட்டாக யாரு கண்ணானா யாரு எல்லாம் செஞ்சிருவாரு. இப்போ ஊற வச்சாச்சு, ஒரு அப்படியே ஊற வச்சுக்கோங்க. ஒரு தட்டை போட்டு தட்டும் போடலாம், இல்லாட்டி ஈர துணியை வச்சு கூட மூடலாம். அவ்வளோதாங்க, ஊறட்டும். இப்போ நம்ம மாவு தயார் பண்ணியாச்சு, உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிடுவோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணிக்கணும், அப்போ தான் சமோசாவுக்கு நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச 1/4 உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. வாங்க அடுத்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வடை சட்டியில்
செக்கலாட்டினா நல்லா நவுத்திக்கணும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு, சிறிதளவு சோம்பு. சோம்பு பொரிஞ்சோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் வெங்காயம் கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. வெங்காயம் அதிகமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக ரெண்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம உருளைக்கிழங்கு போட்டுடலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் அப்படியே எண்ணெயில் தான் நம்ம வதக்க போகிறோம். வேக வச்சு நறுக்கின உருளைக்கிழங்கையும் போட்டாச்சு. இதில் நம்ம பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து சிம்பிளாக வெறும் உருளைக்கிழங்கு வெங்காயம் மட்டும் வச்சு தான் செய்ய போகிறேன். கறியும் சோடு என்ன போடணும்? கறி. கறியா? இப்போ பாரு நான்வெஜ்லேயே ரெடாடே. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாச்சு. காரம் அதிகம் வேணுமா? இன்னும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எனக்கு காரம் அதிகம் வேணும், நாங்கள் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். காரம் கம்மியாக வேணுன்றவங்க ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும். ஒரு அரை ஸ்பூன் இதே அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கணும். மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஒன்று சேர்த்துக்கோங்க. ஒன்றரை ஸ்பூன் போட்டால் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கிறதுனால ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்தாச்சு. அடுப்பை பார்த்திங்கன்னா சிம்பிளையே வச்சு இது பண்ணுங்கள். இல்லாட்டி அடிப்பிடிக்க கருக செஞ்சிடும். சிம்பிளானா கரெக்டான உங்களுக்கு பக்குவத்தில் கிடைக்கும். கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கால் டீஸ்பூன் கரம் மசாலா, அவ்வளோதாங்க. நீ சுருளை வதக்க வேண்டியதான் வேலை. நம்ம தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்தாச்சு. வாங்க வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு கிண்ணா போதும். மசாலா ஐட்டம் எல்லாம் போட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் சிம்மிலையே வச்சு கிண்டணும். அப்போ தான் அந்த உப்பு, உரப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக போய் சேரும் உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாத்துலேயும். அதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அடுப்புலையே வச்சு கிண்டலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுலேயே தெரியும் செட் ஆயிடுச்சுன்றது. அதை கலர் இதுகளை பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். கடைசியாக அவ்வளோதான் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. வாசத்துக்காக கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்து கிண்டிக்கலாம். ரெண்டு மல்லித்தழை சேர்க்கும்போது நல்ல வாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சமோசாக்கு தேவையான உள்ளே வைக்கிற மசால் ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு மசால் இதை சாப்பாட்டுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். வாங்க சமோசாவை செஞ்சு எடுப்போம். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணதை பார்த்துட்டீங்களா? நம்ம மாவு தயார் பண்ணி கால் மணி நேரம் ஆச்சு. இப்போ சமோசா சீட்டு ரெடி பண்ண போகிறோம். நல்லா கிளே மாதிரி ரெடி ஆயிடுச்சுங்க. கிளே பக்குவத்துக்கு சப்பாத்தி மாவு அளவுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சமோசா சீட்டுக்கு மைதா மாவு பசை ரெடி பண்ண போகிறோம். அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்குவோம். மாதிரி இல்லை இல்லை, கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கோ. இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். போதுப்பா போதுப்பா, ஒரு லிக்விட் இப்போ கையை எடுத்துக்கோ. கொஞ்சம் பசை மாதிரி கலந்துக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் ஒட்ட முடியாது. ரொம்ப தண்ணி ஃப்ளெக்ஸ் பசை மாதிரி இருக்கே. ஃப்ளெக்ஸ் பசையா? அப்படி தான் விட்டுறாங்க. நல்லா ஒரு லிக்விட் பதத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் பாருங்கள் மசை இது. இப்போ நம்ம சீட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு மாவை இப்படி திரட்டி வச்சுக்கணும். இப்படி ஒரு உருளை எடுத்து உருட்டி வச்சுக்கணும். எல்லாரும் மாவு பழைய தெரியாதவங்க வந்து என்னை கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஊட்டியாச்சு. போடுற உருளைக்கு ஒரு ஆறு ஏழு வரும்.
ஒவ்வொரு சப்பாத்தி உருண்டையும் ரெண்டு போடலாம்ப்பா. ரெண்டு போடலாம். அப்புறம் இன்னும்னா உடல கீறி கீறி கூட இன்னும் நிறையவும் செய்யலாம். சரினா பெருசா வேணும். சரி கொஞ்சம் பெருசா ஒண்ணு பிடிச்சா அப்படியே போட்டுக்கோ. திருப்பதி லட்டோட கொஞ்சம் சிறுசு. ஓ ஓ மாவு உருண்டை திருப்பதி லட்டா. பாருங்க முடிஞ்சிருச்சு. இது ரெண்டு ரூபா லட்டு. நம்ம தரட்டிக்கணும் தேய்ச்சிக்கணும். எட்டு உருண்டை வந்திருக்கு எனக்கு. ரெண்டு ஆளுங்க நாலு பேருக்கு ஆளுங்க ரெண்டு 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 ஆளுங்க ரெண்டு உருண்டைனா எத்தனை வரும் கணக்கு பண்ணிக்கணும். பதினாறு சமோசா வரும். நம்ம மாவை எடுத்துக்கலாம். முதல்ல எண்ணெய் தேய்ச்சிக்கலாங்க. நல்லா எண்ணெயை ஊற்றி ஒரு மாவை எடுத்து தட்டி இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மெலிசா தேய்க்கணுமா? எப்படி தேய்க்கணும்? மெல்லிசாவே தேய்ப்பான். நார்மலாக இருக்கணும். ரொம்ப கனமாக இருக்கும். இருவாரு வெட்டிடுவா? வெட்டு. பயமா இருக்கு. வெட்டுறீங்க. இப்போ கோடு போட்டாச்சுங்க. இப்போ அந்த கோடு தேய்க்கிட்டு வரும். அவ்வளோதானா? அவ்வளோதானா? அதான் இது நம்ம கடைக்கு இது போட்டுறாப்புல போட்டணும். போட்டணும் போடுறாப்புல இருவாரு பொட்டலம் போட புரியா? இதே நான் பழசா கிடையா? அப்படிதான்டா செய்யணும். நம்ம போட்டாச்சு. இதே இப்போ நம்ம இங்கே பாருங்க உருளைக்கிழங்கு மசாலா இந்த நடுவில் வச்சுருவோம். ஏங்க பொட்டலை போடுற வேலை நம்ம செட் ஆகாது. அது அவங்கள்டே கொடுத்துருவோம். இப்படி வைக்கணுங்க ஃபர்ஸ்ட். நான் பேசுறத பொறுத்துன்னு கொல்ல போகிறாங்க என் நடுவில். அச்சோ பாவத்தை வெட்டி விட்டாங்களே. மாவு நிலைமை என்ன ஆயிருக்கும்? இப்போ மறுபடியும் உருளைக்கிழங்கு வைக்கிறாங்க. வல்லக்கானே தெரியவில்லை. வலிக்குது. பாவம் அழுகுது. என் மனசுக்கு கேக்குது. மனசு என்ன கேக்குது? என்னை போட்டு ஏன் இப்படி பாடாப்படுத்துறாங்கன்னு கேட்டு சொல்லுன்னு சொல்லிச்சு. அதே மாதிரி இந்த ஓரத்துலயும் வைக்கணும். பாருங்க அது வாயை போட்டு கம்மை போட்டு அடைக்கிறாங்க. ஓ வாயை போட்டு கம்மை போட்டு என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறியோ சொல்லு. க்ளோஸ் பண்ணியாச்சு. அதை இப்படியே என்ன சட்டியில் ரொம்ப சேட்டை பண்ணுச்சா? அதான் என்ன சட்டியில் போட்டு அதை கதையை முடிய போகிறோம். சமோசா ரெடி. இதே மாதிரி தான் நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கோம். இதை கொஞ்சம் இப்படி அமைக்க விட்டுணும். நல்லா ஊசியாக இருந்தால் பார்க்கவும் நல்லா இருக்கும் சாப்பிடவும் நல்லா இருக்கும். அவரா இப்போ அடுத்தது ரெடி பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க சமோசாங்க. சமோசா நாளைக்கு ஒரு கடையை போட்டுற வேண்டியதாங்க. எங்கேயாச்சும் தெப்பகுளம் இருக்குங்க. போட்டுற வேண்டியதான். டெய்லியும் சாயங்காலம் 4 மணிக்கு போய். சரி இன்னைக்கு பார்த்துட்டேன். நீ தான் மாவு நல்லா பிணைஞ்சிட்டேன். நான் எப்படி மசாலா ரெடி பண்ணதையும் பார்த்துட்டேன். எப்படி சமோசா போடுறதையும் பார்த்துரு. இந்த ஓரங்கள்லாம் தடவை. கவுண்டர் வேணுமே. கவுண்டர் கல்லா பெட்டிக்கு எடுக்க போகிறேன். கல்லா பெட்டிக்கு ஆள் வேணும்ல. காசு வாங்கி போட. ஓ பெரிய வேலை தான் சார் பார்ப்பார். இந்த சமோசா வேணா தெப்பகுளம் கடை கண்ணன் கடைக்கு வந்து போய் கேளுங்க. அப்போல்லாம் எதுவும் இருக்காது. போய் அடி வாங்கிட்டு தான் வரணும். பாருங்க மூடிட்டாங்க. ஸோ சீக்கிரம் செய்யுங்க. சமோசா பார்க்க பார்க்க சாப்பிடணும்னு தோணுது. சமோசா சீட் ரெடி பண்ணி உள்ள ஸ்டப்பிங் வச்சு இப்பயே சாப்பிடணும்னு தோணுதுங்க. ஆனால் எண்ணெயில் போட்டு சாப்பிட்டாதாங்க ருசியாக இருக்கு. இப்போயே சாப்பிட்டா நல்லா இருக்காது. ஏன்னா பச்சையாக இருக்கும். அது உடலுக்கு கெடுதல். இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு ஒரு டீயை போட்டு குடிச்சுக்குவோம். முடிஞ்சு போச்சு. எண்ணெய் சட்டியை வச்சாச்சுங்க. சவுண்ட் எழுதி பார்த்தீங்களா? உள்ள வெடி வெடிக்குது.
சவுண்டு பொட்டு பொட்டு பொட்டிக்க உழுகுது போல அதான் சவுண்டு கேக்குது. பயமா வேற இருக்குங்க உள்ள என்னமோ எண்ணெய் சட்டிக்குள்ள வெடி வெடிக்குது இறங்கிடுவோம். இது வேற எதுவும் சமோசா அசல்பட்டு உயிரை போக வைக்கிறது. அதுக்கு முன்னாடி சமோசா போடுறதுக்குள்ள டீய போட சொல்லுங்க. அப்பதான் இது சூடா இருக்கும், அது சூடா இருக்கும். இஞ்சியை தட்டி டீய போட்டு குடிச்சோம்னா சூப்பரா இருக்கும். நைட்டு நல்லா பொழுது ஓடும், இறங்கிடுவோம். அண்ணன் அடிக்குது. எங்க வீட்டுல எப்பயுமே டீ போட மாட்டாங்க. ஏன்னா எனக்கு எங்க அப்பாக்கெல்லாம் டீ பிடிக்கும், எங்க பாப்பாவுக்கு எங்க மாமெல்லாம் டீ பிடிக்காது. இன்னைக்கு கட்டாயப்படுத்தி டீ குடிக்க வைக்க போறோம். அது ஒரு டாஸ்க் தான், அந்த டாஸ்க பாருங்க முடிஞ்சா. இப்ப நம்ம 3 ரோசஸ் டீ தூள் தாங்க போட போறோம். போதும் போல இதே ஸ்டாதான் குடிச்சோம். அதில் பார்த்து போட்டுக்கலாம். இப்ப சர்க்கரையை போட்டுருவோம். 3 ஸ்பூன் போடணும். ஏன்னா நான் 4 பேர்ல இல்ல, 2 பேர் தான். பாப்பா ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, அப்பா வேலைக்கு போயிருக்காங்க. இப்போ 3 ஸ்பூனு பெரிய ஸ்பூனு. ஆனா நமக்கு இனிப்பு கூட தான் குடிக்கணும், ஆனா குடிக்க விட மாட்டாங்க. வேணா நம்ம எஸ்தா கொஞ்சம் போடுவோம். இப்ப நம்ம இஞ்சி ஏலக்காவை தட்டிக்குவோம். 2 ஏலக்காய், 1 இஞ்சி, 1 பீஸ். இப்ப தட்டி எடுத்துக்கலாம். அந்த இதுக்கெல்லாம் போடுவாங்களே ஸ்வீட்டுக்கெல்லாம், அதுதான் இந்த இடிவரில் அம்மியில் அரைச்சி ஆட்டுகளில் அரைச்சி சமைச்சோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ அது யாரும் செய்ய மாட்டாங்க, அதை எல்லாரும் மறந்துட்டாங்க. அதனால வந்து நான் இடிவரில் ஏன்னா மிக்சி கிரைண்டர்லாம் கிடையாது, அதனால இடிவரில் அம்மி ஆட்டுக்கல் அதுதாங்க. இப்போ நல்லா பூவாக தட்டியாச்சு பாருங்க. இன்னும் இடிபாடெல்லாம் போல இடிச்சுவோம். ஏகையோ வந்து இடிபடம் வந்துச்சுங்களா, அது நல்ல நேரம். ரெண்டு துண்டு ஏலக்காய் போட்டுருவோம் அது தலையில. நல்லா காரமா இருக்கும் போல, நாட்டு இஞ்சி போல. அவர் தட்டட்டும், நம்மளுக்கு என்ன காஞ்சிருச்சு பாருங்க. நல்லாவே காய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் இதாகட்டும். சமோசா போட்டுலாம் என்ன நல்லா ஹீட் ஏறணும், அப்பதான் சமோசா சூப்பரா இருக்கும். நெய் சமோசா பண்ணி பாப்பமா ஒரு வாட்டி? ஆமா, எண்ணெயில போடுறது நெய்யே இப்படியே கொலஸ்ட்ரால ஏத்துறதுக்கு. பாத்தீங்களா, பாருங்க எல்லாரும் கேளுங்க என்னன்னு. கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டாங்க. சரி நீ இஞ்சியை போடுப்பா, எங்களை போட வேணா, இஞ்சியை போடு. லேசாக இடிபடாம தான் இருக்கு, அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். முடிஞ்சு போச்சு. அதுக்கு நல்ல நேரம் இருந்துட்டு போனோம். எத்தனையோ மாசம் கழிச்சு டீ குடிக்கும். இது மாதிரி இந்த வீடியோ வச்சு நம்ம சாக்கு வச்சு டீ குடிச்சிடலாம். முடிஞ்சு போச்சு. இப்போதானே நான் பழகுறேன். இஞ்சி தட்டை ஏலக்காய் தட்டெல்லாம் அதனால இப்படி இருக்கு. இனிமேல் போக போக பழகிக்குமோ எப்படி இருக்குது எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. டீயும் சமோசாவும் நீ குடிக்கிற அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். நான் சமோசா செஞ்சாங்க டேஸ்ட் சொல்லுவேல, கலரு காம்பினேஷன் முடிஞ்சு விட்டது. டீ தூள் போட்டுருவோமா? காஞ்சிருச்சு. டீ தூள் போடுமா? ஹலோ, போதும் போதும்பா. இந்த பாரு நல்லா கலராக தான் இருக்கு டீ. கசந்து சமோசாவை ஒன்னா போட்டுக்கோ. இறக்குங்க இறக்குங்க. பார்த்தீங்களா நீச்சல் அடிக்குது. எல்லாரும் தண்ணிக்குள்ளதான் நீச்சல் அடிப்பாங்க, இது எண்ணெய்க்குள்ள நீச்சல் அடிக்குது. உள்ள கையை விட வேண்டியதானே. மாறியா நீச்சத்தை விடுறியா? தீயை குறைச்சிக்கலாம். ஒரே இல்லையே எல்லாத்தையும் போட்டாச்சு. சமோசா நீச்சல் அடிக்குது, சாப்பிடறதுக்கு தயாராக போகுது. இங்க டீ ரெடி ஆகிட்டு கரண்டிய போட்டு கிண்ட வேண்டியதானே. நம்மதான் போற டீங்க நல்லா சுத்தி கிண்டி விடுவோம். அன்னைக்கு ஆவி வேற அடிக்குதுங்க, பார்த்து தாங்க பண்ணுவோம். ஏலக்காய் வாடை இஞ்சி வாடைலாம் அடிக்குதுங்க நல்லா. பொங்கிருச்சோ? சவுண்ட் கேக்குதா? இருந்துச்சுன்னா மொறு மொறுன்னு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா கண்ணெல்லாம் வாங்கி உடச்சு உடச்சு விட்டோமா, அதனால வாங்கி தர மாட்டாங்க. டீ இங்க பாருங்க, டீ
இது சமோசா அடுப்புலயே எடுத்து அப்படியே அடுப்புக்கிட்டே வச்சு சாப்பிடுறோம். உன் களி உன் புளி சூப்பரா இருக்குங்க. சமோசா நல்லா வெந்து உள்ள ஸ்டஃபிங்லாம் நல்லா உப்பு வரப்பு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. நல்லா திருப்தியா இருக்குங்க. இன்னைக்கு பொழுதே சீக்கிரம் போயிடும். டீ முடிச்சிடும். இஞ்சி ஏங்க போட்ட டீல சூப்பரா இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் டீக்கடை சமோசா இதில் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எந்த வீடியோ இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பாய் பாய். நன்றி. வணக்கம்.